டேரக்டர் மணிரத்னம் இயக்கத்தில் நம்போ ஜெயம் ரவி கார்த்தி விக்ரம் த்ரிஷா ஐஸ்வர்ராய் பார்த்திபன் சார் பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து ரீசெண்டாக தேட்டரில் வெளிவந்த பொன்னியின் செல்வன் படத்தோடைய பாகம் இரண்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளிவந்த ஒரு படம் படத்துக்கு பெருசாக ப்ரொமோட் பண்ணலை இருந்தாலும் இந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் அவளாக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா முதல் பாகம் வெளிவந்து ரசிகர் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு அந்த படத்தோடைய வெற்றிக்கு அப்புறமா இந்த செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பெரும்பாலானவங்களுக்கு பூர்த்தி பண்ணலை அப்படின்றது தான் உண்மை அதில் குறிப்பாக எனக்குமே இந்த படம் பிடிக்கல பிடிக்கல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சரியாக புரியல அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் ரொம்பவே குழப்பமாக இருக்குது இந்த படத்தை பார்த்தேன் அதில் குறிப்பாக இந்த படத்துடைய கதையை நம்ம மணிரத்னம் அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எடுத்துருக்காப்புல புக்கில் வேறு மாதிரி இருக்கும் அவர் இப்போ படமாக பண்ணும்போது அவர் ஒரு மாதிரி எடுத்திருக்காரு இது வந்து மணிரத்தனத்தின் பொன்னியின் செல்வன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் கல்கியோட பொன்னியின் செல்வன் அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியணுன்னா அது புக்கு வாங்கி தான் படிக்கணும் போல இருக்கேன் மேபி புக்கு படித்தா தான் இந்த கதையை நம்மளுக்கு நல்லா புரியும் இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக புரிய போகிறதில்ல இந்த படம் வெளிவந்த இரண்டே நாளில் நூறு கோடி ரூபாய் வசூல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதனுடைய அஃபீஷியல் அப்டேட்டுமே லைக்கா தரப்பில் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கடுத்து லைக்கா அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க ரெண்டு நாளில் நூறு கோடி ரூபாய் வேர்ல்டு வைடு வசூல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ படம் வழி வந்து மூணு நாள் ஆகுது மூணு நாளில் இந்த படம் எவ்வளோ வசூல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு நூற்றி அறுபத்தஞ்சு கோடி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸாக வசூல் வந்திருக்காமல் அப்போது நாலு நாளில் இரநூறு கோடி ரூபாய் கிராஸ் ஆக போகுது அதாவது இன்னைக்கு இந்த படம் இரநூறு கோடி ரூபாய் கிராஸ் ஆகுது அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் நாளைக்கு லைக்கா தரப்பில் வரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் லைக்கா இந்த விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இதே மாதிரி இந்த படம் போச்சுன்னா மேபி வேர்ல்டு வைடு லைஃப் டைமில் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மேலே வசூல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்